வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம். மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் பார்க்கலாம், மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா நம்ம சில கிரிப்டோ நியூஸ் பத்தி பேச சொன்னோம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த மேக்டெக்டமில் இன்னொரு நம்ம குயிக் பேப்பர் டேக்க இப்ப வாங்க குடிக்கலாம் போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். ஓகேங்களா? சோ பிட்காயின் அப்படி சொன்னா 28,800 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ப்ராடிங் வச்சு வந்து காலையில் வந்து டெலிகிராமில் போஸ்ட் போட்டேன் இல்லைங்களா. ஸோ அது டிசைனிங் ப்ராடிங் வச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் புலிஷ் பேட்டர்ன், பட் சில நியூஸ்கள் வந்து அதை அஃபெக்ட் பண்ணலாம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியில் பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 4 hours பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் போயிட்டு இருந்தது இல்லையா. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி நேற்று ஆக்சுவலி வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு. ஸோ பிரேக் டவுன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் ஆஃப் $26,800. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்தது ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக மாறிச்சு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிட்காயின் வந்து 26,200 வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் 26,200 ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம வந்து அடுத்த ஒன் டேல தப்பாகணும். ஓகேங்களா? ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பிட்காயின் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது ரெசிஸ்டன்ஸா வந்து இருந்தது அந்த ட்ரெண்ட் லைன், அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட்டை வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா 25,500 ஸோ இந்த மாதிரி வந்து போகலாம். ஓகேங்களா? அப்புறமா ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு 3 black rows வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அப்புறமா மேக்ஸிமான ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த 200 moving averages வந்து கெடிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ பார்க்கலாம் வந்து பிட்காயின் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. இன்னொரு இன்னும் அதாவது நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசும்போது 4 hours பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குது. பட் கேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கேண்டல்க்குனா இன்னொரு கேண்டல் மேலே தான் இருக்குது, விச் இஸ் ஸ்லைட்டான ஒரு ஹிடனான போலீஸ் டைவர்ஸ்லாம். மேக்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் 4 hours. ஸோ அவ்வளோ ஒன்று கிட்ட இல்லை, கொஞ்சம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இப்படி கூட போயிடலாம், டிவியேட் கூட ஆயிடலாம். அப்புறமா ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஓவர் சோல்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டேல பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி அது வந்து ப்ளே அவுட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எப்படின்னா, இப்படி ஒரு கேண்டல் பார்த்தீங்கன்னா உங்க இன்னும் இருக்கா, இன்னொரு கேண்டல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு, அதுக்குனா கீழே, விச் இஸ் அ லோவர் ஹைஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ், ஒரு பாயிண்ட்டுக்குனா இன்னொரு 5 point பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். அப்புறமா மேக்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் வந்து ஆகியிருக்கு ஒன் டே சார்ட்டில். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் த ஓவர் சோல்டு ரீஜன் சொல்லலாம். ஸோ ஓவர் சோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்சல் ஆகுமா இல்லை இன்னும் ஓவர் சோல்டு போகுமா, அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வந்து டீயை வந்து பேசினாலுமே சில நியூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து காத்துட்டு இருந்தேன். ஸோ டேட்டா யூஎஸோட ஃபைனான்ஷியல் டேட்டா, தட் இஸ் சிபிஐ இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 6 மணிக்கு வந்தது. ஸோ எக்ஸ்பெக்டட் ஆஃப் 3.6% 3.7% வந்திருக்கு. ஸோ போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா 3.7% தான், இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா 3.7% தான். ஸோ அப்படி தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து அதிகமாக வந்திருக்கு, விச் இஸ் ஸ்லைட்லி பேரிஷ், ஹைலி பேரிஷ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து 3.8 3.9 வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பேரிஷ்னு சொல்லலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பேரிஷ்னு சொல்லலாம், இல்லை நியூட்ரலாக கூட போகலாம். பட் புலிஷ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக மார்க்கெட் மூவ் ஆகலாம், பட் ஒரேடியாக வந்து தூக்குவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே நம்ம சிபிஐ ஐட்டமே பார்த்தீங்கன்னா 2 நாள் மினிமம் அட்லீஸ்ட் டைம் தரணும் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வேறு, ஸோ ஃப்ரைடேஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல் ஆஃப்ஸ் இருக்க போகுது ஸ்டாக்ஸில் ஆகட்டும். அது வந்து மோஸ்ட்டாக வந்து பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் செல் ஆஃப் ஆனாக வீக்கெண்ட் ஐட்டமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மண்டே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் டேயாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக வந்து அதோட ஆட்டத்தை ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிபிஐ பொறுத்து எப்படி போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மோஸ்டா இந்த சிபிஐ வந்து மோஸ்டா அப்படி அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு தான் தோணுது. என்ன அஃபெக்ட் ஆகும்னா வாரோட சிச்சுவேஷன். ஸோ வார் எப்படி வந்து போகிட்டு இருக்கு, இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கா, யூஎஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்களா, ஸோ யூஎஸோட ஸ்டாக்ஸ் அடி வாங்குதா, ஸோ இதெல்லாம் மேட்டர் ஆகுது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பைனான்ஸோட எஸ்இசி கேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியரிங் வந்து வரப்போகுது. ஸோ அந்த இயரிங் எப்படி வந்து வரப்போகுது பாசிட்டிவ் பைனான்ஸ்க்குனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது. பைனான்ஸ்க்கு நெகட்டிவாக இருந்தாக்கா கண்டிப்பாக மார்க்கெட் டமாரன் வில்லன் தான் போகுது இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பட் வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். ஸோ பாசிட்டிவாக இருந்தானே நெகட்டிவாக இருந்தானே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 50%னா கீழே வந்து போகலை.
மேலதான் இருக்குன்னு சொன்னா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ஸ் எப்படி இருந்தாலுமே இல்ல மார்க்கெட் எப்படி போனாலுமே நம்ம வந்து சின்ன சின்ன ஆல் காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். சோ எப்படின்னு நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ நீங்க வந்து சின்ன ப்ராஃபிட் டெய்லி வந்தோ இல்ல ஒகேஷனலி சாரி ஒகேஷன் கிடையாது ரெகுலர்லி வந்து இப்படி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார்ம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. அப்புறமா நம்மளோட சார்ட் ஃபேமிலி வந்து முக்கியமாக ஜாயின் பண்ணிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின் சார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த உங்களோட ரிக்வஸ்ட் எந்த காயின் பத்தி வந்து நான் போடணுமோ அது கூட கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கூட நான் வந்து போடுறேன் இல்லை எனக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணலாம் டெலிகிராம்ல இல்லை குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். பட் அனாலிஸ் டைம் எடுக்கும் இல்லைங்களா. ஸோ அது ஆகிட்டுனா போய் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கேட்ட உடனே வந்து நான் அனாலிஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது போடுவேன் ஓகேங்களா. ஸோ பேஷண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இயர். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூஎஸ் ஷாக்ஸ் அதாவது சிம்பிஃபைன்ஸ் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு ரெட் கேண்டலாக தெரிய வருது. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா சிபிஐ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வந்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் என்ன சொல்றது ஒரு ட்ராப் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் ரெட்டாக வந்து இழுத்துட்டு வந்துட்டு மேலே தூக்கிடலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எந்த நம்ம வந்து ஒரு பயம் இருந்ததோ அதாவது எதுக்காக பயந்துட்டு இருந்தோமோ இந்த மாதிரி டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்ல வந்து பவுன்ஸ் ஆகுமா இல்லை அதை டம்ப் ஆகுமான்ட்டு. ஸோ சிபிஐ இப்போ அதுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து மேலே வந்து கிரீன் கேண்டலாக தெரிய வருது டெய்லியில். ஸோ இது வந்து ஆகக்கூடாது. அப்படியே ஆச்சுன்னா கண்டிப்பா கிரிப்டோ அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் தான் போக போகுது இல்லைங்களா. ஸோ தலைகளை தான் மாறப்போகுதுன்னு சொல்லலாம். பட் டாலர் இண்டெக்ஸ் டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகலாம். பட் இதை பத்தி நீங்க இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மெயினா இந்த வாரோட சிச்சுவேஷன் எப்படி போகுது அது பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மோஸ்டா வந்து மூவ் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இந்த விடுப்பு நான் மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ சமாதம் சார் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாமங்களா அங்கு விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பேசுகிறேன் சைனிங் ஆஃப். நீங்களும் பாதுகாப்பாருங்க. நன்றி வணக்கம்.